கிருபை நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்துருக்குது, உங்களுக்கு தேவையான வேலையில் உயர்வை கொடுத்துருக்குது, உங்களுக்கு வீட்டை கொடுத்துருக்குது, உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குது, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குது. எது கொடுத்துருக்குது? கிருபை கொடுத்துருக்குது. கல்வாரி சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தது எங்கே இருக்குன்னா, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. அந்த ஆவி தான் நீங்க உள்ள இருக்கீங்க, உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இயற்கை கண்கள்னால பார்க்க முடியல. இப்ப பாக்கெட்ல கை விட்டா காசு இல்ல, இப்ப கூற வீட்டுல காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வியாதியில இருக்கோம். ஆனா அதை பார்க்க கூடாது. ஏனென்றால் கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருச்சு, விசுவாசத்தை கொண்டு கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, இந்த பக்கம் இல்லாம வறுமை தருத்துறோம், இந்த பக்கம் நிறைவு. ஆவிக்குரிய உலகம், இயற்கை உலகம். ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே இருக்கு, இயற்கை உலகத்துல ஒன்னுத்தையும் காணும். இது ரெண்டையும் சேர்க்கிறது தான் விசுவாசம். பிரிட்ஜு, ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போய் அங்க இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வந்துடலாம். காலியா இருக்கிற வீட்டை நிரப்பலாம், காலியா இருக்கிற பணப்பைய நிரப்பலாம், காலியா இருக்கிற வீட்டை நிரப்பலாம், வாழ்க்கையை நிரப்பலாம், எல்லாத்தையுமே நிரப்பலாம் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து. அப்ப எல்லாத்தையுமே விசுவாசத்தின் மூலமா கிருபையில கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறோம். விசுவாசத்தை எடுத்துட்டீங்க, இந்த வசனத்துல இருந்து விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா கடவுள் ஏராளமா கொடுத்துருக்கிறாரு, கொடுத்துருக்காரு, கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில வந்துச்சா அது தெரியாது. விசுவாசத்தை எடுத்துட்டோம்னா வெறும் கிருபை தான் இருக்கு, கடவுள் செஞ்சு முடிச்சது தான் இருக்கு. அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, ஆமா கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா? செஞ்சுட்டாரு. சுகமாக்கிட்டாரா? சுகமாக்கிட்டார். செழிப்பாக்கிட்டாரா? ஆக்கிட்டாரு. ஆனா உங்க வாழ்க்கையில பேச்சே இல்லாம போயிடும். ஏன்னா அங்க விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா, விசுவாசம்னா நீங்க படுற கஷ்டம் கிடையாது, விசுவாசம்னா நீங்கள் கடவுள் செய்து முடித்ததற்கு சொல்லுகிற ஒரு பதில், அதுதான் விசுவாசம். கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டேன்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா நான் எடுத்துக்கிறேன், ஆமா அது என்னுடையதான். சுகம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, செழிப்பு என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது அப்படின்னு நான் என்ன சொல்றேன்? சொல்றேன். ஏன் சொல்றேன்? நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஒரு விசுவாச செயல்.